eventually turn out for good. நீங்கள் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதான அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமே ஆகில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான எல்லா காரியமுமே நன்மையானதும் தீமையானதுமே ஏன் தீமையான காரியம் கூட நன்மையாகவே முடிய செய்கிறார். And if you love God, நீ தேவனை நேசிப்பையானால் அப்படி நடக்கிறது. Two things you should realize that you, God has called you, you are chosen by God. இரண்டு காரியங்கள் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். Secondly, you should love God. இரண்டாவது, நீங்கள் தேவனை நேசிக்கவளாயிருக்க வேண்டும். If these two things are there in your life, then everything in your life will turn out for good. இந்த இரண்டு காரியங்களும் உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்குமே ஆகில் எல்லா காரியமுமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். Not only will it turn out for good, you will be able to see that it is good. அது நன்மையாக முடிய பண்ணுகிறது மாத்திரமல்ல, அது நன்மையாகவே இருக்கிறது என்பதை உங்களால் காண முடியும். Because there are some things that God does in our life that we get irritated. ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான சில காரியங்கள் நமக்கு எரிச்சலூட்டுகிறதா இருக்கிறது. So that's the topic today, irritable situations. அதுதான் இன்றைக்கு நாம் காண்கிற தலைப்பு, எரிச்சல் அடையக்கூடியதான சூழ்நிலைகள். Have you seen some irritable situations in your life? உங்களுடைய வாழ்க்கையில் எரிச்சல் உள்ளதான அந்த சூழ்நிலையை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? Where you're going to do something and someone comes in the way. நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய முயற்சிக்கிறீர்கள், அதற்கு தடையாக சில காரியங்கள் வந்து விடுகிறது. You're so excited and happy, anticipating something good is going to happen, and you're stepping towards it, someone comes in the way. நீங்கள் மிக சந்தோஷமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்க போகிறது என்று நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அப்பொழுது யாரோ ஒரு வழியில் வந்து அங்கே தடுத்து விடுகிறார்கள். Something happens and it's gone. இப்படி ஏதோ ஒன்று நடந்து விட்டு இப்பொழுது அது போய் விட்டது. So these kinds of irritable situations come in our life. இப்படி பட்டதான எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவியத்தில் வருகின்றன. Recently someone sent me a write up on what happened to Don Moen recently. சமீப காலத்தில் ஒருவர் எனக்கு எழுத்து மூலமாக எழுதி அனுப்பி இருந்தார். Don Moen அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எழுதி அனுப்பி இருந்தார். He and his family were going for a skiing expedition. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த பனி சறுக்குக்காக அவர்கள் போய் கொண்டிருந்தார்களாம். And so he went out and then came in because he forgot something. அவர்கள் வெளியில இறங்கி திரும்பமாக ஏதோ மறந்து விட்டபடியால் உள்ளே வந்தார்களாம். He was already late. போவதற்கு ஏற்கனவே நேரம் தாமதமாகி விட்டதாம். He was rushing in, he took that and he was running out of the house when the phone started ringing. அப்படி அவர்கள் ஓடி வந்து வெளியே வரும்பொழுது தானே திரும்பமாக தன்னுடைய வீட்டில் இருந்த தொலைபேசி மணி ஒலிக்க ஆரம்பித்தது. And he didn't know whether to pick it up or to ignore it. Finally he said, okay, maybe something important, he picked it up. இப்பொழுது போய் தொலைபேசியில் பேசுவதா வேண்டாமா என்கிற யோசனையில் இருந்து கடைசியாக ஒருவேளை முக்கியமான செய்தியாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் போய் தொலைபேசி எடுத்து பேசினார். So he picked up, hello. இப்பொழுது அவர் தொலைபேசியில் பேச தொடங்கினார். And the person on the other end was an old lady, an old member of his group. How are you? He's all fine. ஐயோ, ஆல் இஸ் ஃபைன், வாட்ஸ் த மேட்டர் நவ். தொலைபேசியில் மறுபக்கத்தில் பேசியவர்கள் ஒரு முதிர் வயதான ஒரு பாட்டி. அவர்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ற சுகமா என்றெல்லாம் இவரை பார்த்து கேட்க இவர்கள் சொன்னார்களாம், எல்லாம் இப்பொழுது நன்றாக தான் இருக்கிறது, என்ன வேணும் சொல்லுங்கள் என்றார். ஐ அம் ப்ரேயிங் ஃபார் யூ அண்ட் யுவர் மினிஸ்ட்ரி. அப்பொழுது அந்த தாய் சொன்னார்களாம், நான் உங்களுக்காகவும் உங்களுடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, ஐ அம் இன் எ ஹரி நவ், ஐ வாண்ட் டு கோ, எனிதிங் இம்பார்ட்டன்ட். இப்பொழுது இவர் சொன்னார், நான் இப்பொழுது போக வேண்டிய அவசரமான நிலவரத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான காரியம் உண்டோ என்று கேட்டார். ஓ, யூ ஆர் கோயிங் நவ், shall I have a word of prayer over the phone now for you? நீங்கள் அப்படி இப்பொழுது போகிறீர்களா, பரவாயில்லை, உங்களுக்காக நான் ஒரு வரிசை வார்த்தை ஜெபம் செய்யட்டுமா என்று தாய் கேட்டார்களாம். He said all right. இப்பொழுது இவர் சரி என்று சொல்லிவிட்டார். Going on praying and praying and praying over the phone. அவர்கள் அந்த தொலைபேசியில் ஜெபித்து 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 கொண்டே இருக்கிறார்களாம். Finally when the prayer was over, he was so relieved. Oh, thank you so much, and put on the phone and ran. இப்பொழுது தொலைபேசி அந்த ஜெபம் முடித்த மாத்திரத்தில் இப்பொழுது இவருக்கு ஒரு நன்றான ஒரு உணர்ச்சி உண்டாகி, சரி நான் இப்பொழுது வைக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். So sometimes there are some irritable situations like that. இப்படிப்பட்டதான எரிச்சல் ஊட்டுகிறதான சில சம்பவங்கள் நடைபெறுகின்றன. To make a long story short, when he was went skiing, he fell into a pit and broke his back. இந்த முழு சம்பவத்தை நான் சுருக்கி சொல்ல விரும்பினால், இப்படி டான் மூனர் அவர்கள் போய் கொண்டிருந்த பொழுது அந்த சனிப்பரி சறுக்குக்காய் போய் கொண்டிருந்த வேளையில் ஒரு பெரிய குழியிலே அவர்கள் விழுந்து தன்னுடைய முதுகெலும்பை உடைத்துக் கொண்டார்களாம். When he was being examined in hospital,
அவர்கள் இப்பொழுது ஆஸ்பத்திரியிலே சோதிக்கப்பட்ட பொழுது they said your bone is broken உன்னுடைய எலும்பு உடைந்திருக்கிறது but if it had broken one more 16th of an inch you would have been on a wheelchair for the rest of your life உங்களுடைய எலும்பு உடைந்து விட்டது இன்னும் ஒரு துளி மாத்திரம் அதிகமாக உடைந்திருக்குமே ஆகில் உங்கள் வாழ்க்கை எல்லாம் நீங்கள் தள்ளுவண்டியில் தான் போக வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டார்களாம் so then he realized that long prayer saved me 1/16th of an inch if that lady hadn't prayed I would have been on my wheelchair for the rest of my life இப்படி இவர்கள் உணர்ந்தார்களாம் ஆம் அந்த தாய் ஜெபித்தார்களே அந்த நீண்ட ஜெபமானது என்னுடைய அந்த எலும்பின் அந்த ஒரு துளியை இப்பொழுது பாதுகாத்தது அதை மாத்திரம் பாதுகாக்காமல் போயிருக்குமே ஆகில் என் வாழ்க்கையெல்லாம் நான் தள்ளு நாற்காலியில் தானே இருந்திருக்க வேண்டும் irritable situations yes but all things work together for good to them that love god இப்படிப்பட்ட தான் எரிச்சலூட்டுகிற சூழ்நிலை உண்டாகிறது உண்மைதான் என்றாலுமோ தேவனால் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகின்றன so when god comes in the way of our happiness quite often அநேக முறை தேவன் நம்முடைய சந்தோஷத்தின் அந்த மத்தியின் வழியிலே குறுக்கிலே வருகிறார் you will feel angry with god why is he doing such things அப்பொழுது உங்களுக்கு உடனடியாக தேவனிடத்தில் கோபம் வந்து தேவனே ஏன் நீர் எனக்கு இப்படி எல்லாம் செய்கிறீர் but god can see the whole picture and he is doing some those things for a good purpose ஏனென்றால் தேவன் உங்களுடைய முழு படத்தையும் காண்கிறவராய் இருக்கிறார் அப்படி அவர் உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது so we can see only a small picture நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறுகிய நோக்கையே படத்தை பார்க்கிறோம் பிலாம் could see only a small picture but பிலாம்'ஸ் ஆஸ் saw a bigger picture பிலாம் ஒரு சிறிய படத்தை அங்கு கண்டான் ஆனால் அவருடைய கழுதையோ ஒரு பெரிய காட்சியை காண்கின்றது in the same way when we go in the direction of our happiness we see only a small portion god sees something else that we can't see அதே வண்ணமாக நாம் நம் போகிறதான வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை காணும் பொழுது அந்த சிறிய பகுதியை நாம் காண்கிறோம் ஆனால் தேவன் நம்முடைய முழு வாழ்க்கையின் காட்சியை காண்கிறவராய் இருக்கிறார் so in those situations before you know we get the whole picture we should learn to trust god that when he crisscrosses in our happiness there is something good behind it அப்படி நாம் போகிக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்தின் மத்தியிலே தேவன் குறுக்கிடும் பொழுது அவரே முழு புகாட்சி நம்முடைய வாழ்க்கையில் அறிகிறவராய் இருக்கிறபடியினாலே we should learn to trust god that there's some good behind it அதற்கு பின்பாக ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கையுடையவர்களாக தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் recently one boy said சமீப காலத்தில் ஒரு பையன் வந்து சொன்னான் in his company whenever they finish a major project just you know for relaxation for stress release they go for an outing அவனுடைய கம்பெனியிலே அவர்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை செய்து முடித்த மாத்திரத்தில் அதற்கேற்றதான ஒரு இயற்கை சந்தோஷ உணர்ச்சி உண்டாகும்படியாக அவர்கள் யாவரும் ஒரு சுற்றுலா செல்வார்களாம் எவ்ரி டைம் ஹி ரிஃப்யூஸ் திஸ் டைம் தே செட் வி கோயிங் டு தி ஆண்டமன்ஸ் யூ மஸ்ட் கம் ஒவ்வொரு முறையும் இந்த சகோதரன் மறுதளித்துக் கொண்டே இருந்தாராம் இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் யாவரும் அந்தமானுக்கு போக போகிறோம் நீ கண்டிப்பாக வரத்தான் வேண்டும் we are going by plane and we'll come back by ship நாம் போவது விமானத்தின் மூலமாக திரும்பி வருவது கப்பலின் மூலமாக என்று சொன்னார்கள் so he was tempted he's a believer as a child of god he was tempted because he's never had a voyage by ship அவர் ஒரு விசுவாசி தான் என்றாலுமோ அவர் கப்பல் பிரயாணம் இதுவரைக்கும் செய்யாதபடியினாலே இந்த கப்பல் பிரயாணம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருக்கும் ஒரு அவரும் சோதிக்கப்பட்டார் so he was wondering whether to say yes or no இப்பொழுது ஆம் வேண்டாம் என்று எதை சொல்லலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் the next day in his bible portion the first chapter is reading the lord breaketh the ships of tarshish அடுத்த நாள் அவர் தன்னுடைய வேத பகுதி எடுத்து வாசித்துதான் அந்த முதல் வசனமே தேவன் தர்ஷிக்கு போகிறதான கப்பல்களை நொறுக்கினார் now at this situations like this you should take the message இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நீங்கள் செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் you shouldn't immediately say these things happen often shouldn't connect all this together உடனடியாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அப்படி நாம் ஒப்பிட்டு பார்த்து இருக்க கூடாது so you should understand the message from god தேவனிடத்திலிருந்து வருகிறதான அந்த செய்தியை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் so our god is very popular in stopping some of our good enjoyable moments நமக்கு இருக்கிறதான அந்த சந்தோஷமான அனுபவிக்க கூடியதான அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாவற்றையும் நிறுத்துகிறதில்
நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். But you should understand that your God is doing it for some good. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும், இது ஒரு நன்மைக்காகவே தேவன் உங்களுக்கு அப்படி செய்கிறார். When the Israelites were crossing the Red Sea, இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது, the Red Sea stood as a hindrance. இப்பொழுது சிவந்த சமுத்திரமானது ஒரு தடையை போல அங்கே காணப்படுகிறது. They couldn't go beyond cross the sea. இப்பொழுது அவர்களால் இந்த கடலை கடக்க முடியவில்லை. Now the enemies are chasing them. சத்துருக்கள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். But now what happens is the same sea that is a hindrance to them is now becoming a wall of protection to them. அவர்களுக்கு எந்த கடலானது தடையை போல இருந்ததோ அதே கடல் இப்பொழுது பிளந்து அவர்களுக்கு வால், ஒரு சுவராக அவர்களை பாதுகாக்கிறது. The same sea that was hindering them now becomes a wall of protection facilitating their progress. அவர்களுக்கு தடையாய் இருந்த அதே கடலானது இப்பொழுது இவர்களுக்கு போகும்படி பாதை உண்டாக்கும்படிக்கு அதே கடலானது சுவராய் நின்று இவர்களை காக்கிறது. So not only did the Red Sea become a wall of protection, in the seventh samutramanadu avargalai paadhugaakkira suvarai maarnadu maatramalla, it became the destroyer of the enemy. அதே சிவன் அந்த கடலானது சத்துருக்களை அழிக்க கூடியதாய் மாறி விடுகிறது. So you know the ability of God to turn bad situations into not only protective situations but situations that destroy the adversary, we must recognize. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மோசமான சூழ்நிலைகள் தேவன் மோசமான சூழ்நிலைகளை நமக்கு பாதுகாக்கிற சூழ்நிலைகளாக மாற்றி மாத்திரமல்ல நம்முடைய சத்துருக்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக தேவன் அதை மாற்றுகிறார். You know, sometimes some young people get trapped in some snares. சில முறை சில வாலிபர்கள் சில கண்ணிக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறார்கள். Especially love affairs. அதிக விசேஷமாக இந்த காதல் பிரச்சனைகளிலே. They are very stubborn in going step one step after the other, one step after the other. எப்படியாகிலும் ஒரு படியிலிருந்து முன்னொரு இன்னொரு படிக்கு போகும்படி அவர்கள் மிக பிடிவாதமுடையவர்களாக போய்கொண்டே இருக்கிறார்கள். They won't listen to any advice what anybody says. யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் அதை அவர்கள் கேட்பதே இல்லை. Afterwards they'll fall into a trap. கடைசியில் தான் இப்பொழுது அவர்கள் ஒரு கண்ணிலே விழுந்து விடுகிறார்கள். Then what happens is their name is ruined and they are found out and family becomes a big fight in the family. Two families are fighting with each other and then this church comes to know about it and name stinks and you can't come to church after that. என்ன நடக்கிறது என்றால் இப்பொழுது பெயர் கெட்டு போயிற்று, இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, குடும்பத்தில் பெரிய சண்டை, இரண்டு குடும்பத்திலுமே குடும்பத்திற்கு மத்தியில் பெரிய சண்டை, சபைக்குமே தெரிய வந்து சபையிலும் பெயர் நாறி போய்விட்டது. After that they'll ask one question. இவ்வளவும் நடந்த பின்பு இப்பொழுது அவர்கள் கேள்வி கேட்பார்கள். Why didn't God stop me in the beginning? He knows everything, isn't it? தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் தேவன் இந்த காரியத்தை முதலிலேயே நிறுத்தி இருக்க கூடாது? You do all the things and go after everything and finally blame God for it. Why did நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு நீங்களே செய்து முடித்துவிட்டு கடைசியில் தேவனை குற்றம் சாட்டி ஏன் தேவன் நிறுத்தி இருக்க கூடாது என்று கேட்கிறதான கேள்வி. But if you fine tune your life and look back carefully, you will see God was trying to stop you. நீங்களுடைய வாழ்க்கையை சரியாக நெறிமுறை நீங்கள் சரி செய்து நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களே ஆகில், சரியான வேலைகளில் தானே இந்த சூழ்நிலைகள் யாவற்றின் மத்தியிலும் தேவன் நிறுத்தி இருப்பதை உங்களால் உணர முடியும். But breaking through all those barricades, you stubbornly went on. நீங்கள் இந்த எல்லா தடைகளையும் உடைத்துவிட்டு பிடிவாதமாக முன்னே சென்று விட்டீர்கள். See, God can stop only to a certain extent. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தேவன் உங்களுக்கு காரியத்தை தடை செய்வார். God is a gentleman. தேவன் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மனிதர். So he is a mannerly person. He is not rough in his dealings. அவர் தான் செய்கிறதான ஈடுபாட்டுகளிலே ஒரு முறைமையை கையாளுகிறாரே தவிர அவர் கடினமாக அப்படி செய்கிறதில்லை. So if we are still stubborn to get past his hindrances, after that he can't help us. இப்படிப்பட்டதான காரியங்களை பிடிவதமாக இருந்துவிட்டு தடைகளை எல்லாம் உடைத்து முன்பாக செல்ல செல்ல அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. So when we recognize those irritable situations, there we should understand God is having some plan in this hindrance and we should learn to cooperate with him. இந்த எரிச்சலுள்ள சூழ்நிலைகளில் தானே நாம் உடனடியாக இந்த தடைகளை தேவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு என்கிறதான எண்ணத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
The question that I ask those people who say, why didn't God stop it? ஏன் தேவன் முதலிலேயே நிறுத்தி இருக்க கூடாது என்று என்னிடத்தில் கேட்டதான கேள்வி கேட்டதான அவர்களிடத்திலே நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், Now that the situation has turned bad, you are asking this question. While everything was good, you should have asked this, isn't it? இப்பொழுது காரியமானது கெட்டு போனபடினாலே மோசமானபடினாலே இந்த கேள்வி நீ கேட்கிறாயே எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இதே கேள்வி நீ தேவனிடத்தில் கேட்டாயா Lord if it's not your will I don't want to be involved in this thing please help me to stay away I don't want it if it's not yours Lord ஆண்டவரே இந்த காரியமானது உம்முடைய சித்தம் இல்லாத பட்சத்தில் இதிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய சித்தம் வேண்டவே வேண்டாம் So The point that we are going to pray for now is God should give us an eyes to recognize those situations where he is hindering us because he sees something we can't see. நாம் இப்பொழுது ஜெபிக்க போறதான ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் ஏதோ நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில் இப்படிப்பட்டதான எரிச்சலூட்டுகிறதான சூழ்நிலை கொண்டு வரும் பொழுது அங்கே ஏதோ நன்மை இருக்கிறபடியினாலே அந்த காரியத்தை காண்கிறதான கண்களை நமக்கு தர வேண்டும் ஏனென்றால் தேவன் அங்கே நன்மையை காண்கிறபடியினாலே அப்படி சூழ்நிலையை உண்டாக்குகிறார் Sometimes we can't see the good but we should learn to trust God there is some good here சில நேரத்தில் அங்கே ஒரு நன்மையும் காணாதது போல் இருக்கும் என்றாலுமோ ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை தேவனை நாம் நம்ப வேண்டும் So if you are chosen by God and if you love God you will learn to trust him in everything bad that happens in your life நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருப்பாயாகில் நீ தேவனை நேசிக்கிறவனாய் இருப்பாயாகில் உனக்கு நடக்கிறதான எல்லா மோசமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார் என்று நீ நம்ப வேண்டும் So even those you know bad situations which bring you bad memories and sad memories Even all those things can turn out to be a wall of protection for your life. மோசமான அந்த சூழ்நிலைகள் அந்த கவலை உண்டாக்குகிற அந்த சம்பவங்கள் இவைகள் யாவற்றையுமே தேவன் நன்மையாகவே முடிய பண்ணுவார் You know, there were a group of people who resisted Moses in the wilderness. வனாந்தரத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள் They said, only God can speak only to you, is it? தேவன் உங்களிடத்தில் மாத்திரம் பேசுவாரானா என்ன? So God said, okay, you come. அப்படி தேவன் சொன்னார் நீங்களும் வாருங்கள். You come to the tabernacle tomorrow. We'll see whom God will accept, Moses said. அப்படி மோசே சொன்னார் நீங்கள் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள். அங்கே தேவன் யாரை ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதை காண்கலாம். So they brought their censers with incense in it. அவர்கள் யாவரும் தங்களுடைய கைகளில் தூப பீடங்களை கொண்டு வந்தார்கள். A fire came out from God's presence and consumed and killed those 250 people with their 250 censers. தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அந்த 250 பேர் தன்னுடைய தூபபீடத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்களே அவர்கள் யாவரையும் அது பட்சித்து போட்டது So those censers were lying in that fire. அந்த அந்த அக்கினியின் மத்தியிலே இப்படி இந்த தூபபீடங்கள் விழுந்து கிடக்கின்றன. God told Moses, take all those censers, beat them into plates, join them together and make a cover for the altar. அப்பொழுது தேவன் மோசேயை பார்த்து சொன்னார் இந்த தூபபீடங்களை யாவற்றையும் எடுத்து நீ தகனமாய் தகடாய் அடித்து அதை நீ மூடியாக உண்டாக்குவாயாக You look at that those censers it has a bad history a bad reputation நீங்கள் அந்த தூபபீடத்தை பார்த்தால் அங்கே ஒரு ஒரு மோசமான ஒரு வரலாறு சரித்திரம் காணப்படுகிறது a bad reputation அது மோசமான ஒரு பெயரை உண்டாக்குகிறது But now see it is protecting and covering the altar ஆனால் இப்பொழுது அதே காரியமானது இப்பொழுது தேவனுடைய பலிபீடத்தை மூடி பாதுகாக்கிற ஒரு மூடியாக அது விளங்குகிறது If you are chosen by God நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் If you love God நீ தேவனை நேசிப்பீர்களாய் இருந்தால் Even your faults and failures உங்களுடைய தோல்விகளும் உங்களுடைய தவறான காரியங்களும் faults உங்களுடைய விழுகைகளும் Even those situations God can use to protect your later life. இந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலை யாவற்றையும் உன்னுடைய பின்னால் இருக்கிறதான அந்த காலத்தை காக்கும்படிக்கு அது உதவி செய்யும் it will that black spot in your life will make you so careful later on you will never fall உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த கருப்பு புள்ளியானது பிற்காலத்தில் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு அது உங்களுக்கு எச்சரிக்கையாக அவ்வளவு கவனமாய் இருக்க செய்யும் shall we close our eyes நம்முடைய கண்களை மூடுவோமா all things work together for good எல்லா காரியமும் நன்மைக்கே இதுவாகவே நடைபெறுகிறது if god has chosen you if you love god தேவன் உங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் தேவனை நேசித்தால் So in this week if you see any irritable situation இந்த வாரத்தில் தானே
ஒரு அப்படி எரிச்சனுண்டாக்குற ஒரு சூழி நீங்கள் காண்பீர்களே ஆகில். Immediately God should bring, the Holy Spirit should bring this word to memory. உடனடியாக பரிசுத்தாவியானவர் இந்த வசனத்தை உங்களுடைய ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். I shouldn't be stubborn now. நான் இப்பொழுது பிடிவாதமாய் இருக்க கூடாது. I shouldn't, God is ordaining this hindrance for some reason. இந்த தடைகளை தேவனே ஏதோ ஒரு காரணத்திற்காக கொண்டு வருகிறார். There's some good here. ஏதோ ஒரு நன்மை இங்கே இருக்கிறது. I trust God. தேவனை நம்புவோமாக. That boy who wanted to go by ship next day went and told his people, I'm not coming. இப்பொழுது கப்பலிலே போக வேண்டும் என்று யோசித்தானே அதே சகோதரன் அடுத்த நாள் பிதனுடைய சிநேகிதத்தில் சொன்னான், நான் வரமாட்டேன். Like that, God should help us to immediately obey and recognize His goodness in our bad situations. அதே வண்ணமாக நம்முடைய மோசமான சூழ்நிலைகளிலே அவருடைய நல்ல அந்த நன்மையை நாம் ஏற்றுக்கொள்கிற வண்ணமாக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Those who want that wisdom, lift up your hands. யாருக்கெல்லாம் இந்த ஞானம் வேண்டுமோ நீங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Then instead of getting angry, you can say praise the Lord. கோபப்படுவதற்கு மாறாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Instead of getting irritated with this person and that person, you can say praise the Lord. இந்த நபரோடு அந்த நபரோடு கூட எரிச்சல் அடைவதற்கு மாறாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? All things work together for good to them that love God, to them who are called according to his purpose. சகலமும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. Say Jesus, I love you. இயேசுவே, நானும் நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்களாக. Thank you for choosing me, O God. ஆண்டவரே, நீ என்னை தெரிந்து கொண்டபடினாலே உமக்கு நன்றி. Help me to trust you in every situation. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். Ultimately everything is going to work together for good. முடிவிலே எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெற போகிறது. All things, சகலமும். That means there's no part of your life which you can say it's all right, but that one incident, there is no exception. All things God will make and make good in your life. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறபடினாலே அந்த காரியத்தை ஏதோ ஒரு காரியம் மட்டும் அந்த ஒரு காரியம் மட்டும் என்று நீங்கள் அப்படி தள்ளி வைக்க வேண்டாம். Everything God will use to make it beautiful in your life. Ella kaarithim sagalathiyum unde vaalkil devan alagaga maatruvar. What a good God. Evlo nalla devan. What a wonderful Father. Evlo arpudhamana thagappan. What a wise Savior. Evlo gnanamulla rakshaga. He has the capacity to turn all our black into white. அவருக்கு நமக்கு இருக்கிறதான சகல கருப்புகளையும் வெண்மையாக்க கூடிய திறனுடையவர். That the Lord might give us grace to trust him in every situation. Let us praise God. ஒவ்வொரு சூழ்நிலையும் சகல சூழ்நிலைகளிலும் தேவனையே நம்பக்கூடிய அந்த கிருபை தேவன் நமக்கு தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விபரீதமான சூழ்நிலைகளில் உம்மை நம்ப உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும். ஆண்டவரே, எரிச்சல் அடையாமல் கோபப்படாமல் இதிலும் ஒரு நன்மை உண்டு என்று உணர இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய வசனத்தினால் எங்களை நடத்தும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீர் நடத்தி ஜெயத்தின் பாதையில் நடத்தி உம்முடைய வருகைக்காக நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.